உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு திடீர்னு ஒரு 6-3 மாசம் கழிச்சு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே புல்லா முளைச்சு கிடக்கும், கொஞ்சோண்டு மணல் கிடக்கும், கொஞ்சோண்டு இது கிடக்கும், பச்சை பச்சைன்னு பாசி எல்லாம் வந்துடும், ஃபங்கஸ் எல்லாம் வந்துடும், பாக்டீரியா எல்லாம் வந்துடும். உயிர்கள் இருந்துக்கிட்டே இருக்கு, எது வேணா எப்படி வேணா உயிர் வர்றதும் போறதும். இது வந்து இதுதான் பிரபஞ்சமே. ஆனா மெயின் சுவிட்ச் மனுஷங்கிட்ட தான் இருக்கு. மனுஷன்தான் அடங்கணும், மனுஷன்தான் உள்ள போகணும். தனக்குள்ள எண்ணத்தை நிறுத்தினானா அவனுக்கு கதியே கிடைக்கிறது, இங்கேயும் நல்லா வாழலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள எண்ணத்தையே நிறுத்தினீங்கன்னா வெளில வந்து உங்களை யாரும் தாக்க முடியாது, கரெக்டா? அப்புறம் வெளியிலையும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் இல்லையா? அவ்வளவுதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. இது அடுத்தது போடுவோம். மனிதனுடைய ஞாபகங்கள் என்பது என்ன? நம்ம இந்த அனுபவங்கள் எல்லாம் உணரா தெரியாத காலத்தில், அறியாத காலத்தில் என்ன பண்றோம்? ஆசையா தேடி ஓடுறோம் இல்ல, அப்ப பதியுது, கிளியாரா உள்ள பதியுது, டேட்டு போடுது. அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு நீங்க அந்த அனுபவம் ஆட்படும் பொழுது, புரியுதா? அப்புறம் 5 விதமான பஞ்ச புலனுடைய டேட்டா எல்லாம் ஃபுல்லா ரிஜிஸ்டர்து. அன்னைக்கு சாப்பிட்டோமே, ஒரு மாதிரி மழை பெஞ்சுட்டு இருந்ததே, ஒரு இடத்துல போய் ஒரு டிஃபன் சாப்பிட்டோமே, அது திருப்பி அதே ஊருக்கு போயிருப்பீங்க, கிளீனாக அதை ஞாபகப்படுத்தி, அந்த இருட்டை கூட ஞாபகப்படுத்தி, அந்த மழையை ஞாபகப்படுத்தி, அந்த டிஃபன் வேணும். அந்த அளவுக்கு நுணுக்கமாக ஒன்று ஒன்றுலையும் நம்ம ஈடுபடும் பொழுது என்ன ஆகுது? அதுவே வாசனைகளாக மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கு வந்து வார்த்தை சேரும் பொழுது தான் அது பதியுது. வார்த்தை சேர்க்காமல் ஒரு புல்லு, ஒரு ஒரு மாடு வந்து வார்த்தையை சேர்க்காது. வார்த்தை இல்லையே, வாயில்லா பிராணியாச்சே, எண்ண ஓட்டம் இல்லையே. நம்ம என்ன நினைப்போம்? மகா மட்டமாக நினைப்போம், நீ என்ன மாடான்னு ஒருத்தனை திட்டுவோம். ஆக்சுவலாக மாடெல்லாம் ரொம்ப பெரிய தெய்வமே, அது பரம்பொருளே. நீ என்ன மனுஷனான்னு சொல்லணும், ஆக்சுவலாக ஆப்போசிட்டாக தான் திட்டணும். ஏன்னா நம்மளுக்கு மரத்து போய் கிடக்கு, உணர்ச்சிகள் மரத்து போச்சு, வார்த்தைகள் மரத்து போச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து மானிட்டர்லேயும் மொபைல்லையும் லேப்டாப்லேயும் டிவிலையும், அதுதான் வாழ்க்கை. இருக்கும்பொழுதே இதெல்லாம் இருக்கும் போல் இருக்குன்ற அளவுக்கு பசங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த உலகமே இப்படித்தான் போல் இருக்கு, எப்பவுமே இருக்கும் போல் இருக்கு, இதெல்லாம் சாஸ்வதம் போல் இருக்கு, கரெக்டா? அப்படி தானே இருக்கும், எல்லாம் மயங்கி கிடக்கிறதான எண்ணங்கள். ஸோ அந்த எண்ணங்கள் வந்து அனுபவங்களை அழுந்தி அனுபவிக்கும் பொழுது மெமரியா இருக்கு, திருப்பி பிறவியை கொடுத்தே தீரும். பார்த்து பார்த்து நீங்க வீட்டில் இது அடிக்கிறீங்க, வீட்டில் கம்ப்ளீட்டா அது பேர் என்ன, ட்ரில் பண்ணி இந்த இது பண்ணுவாங்களே, இந்த கொசுலாம் வராம இருக்கு, பெஸ்ட் கண்ட்ரோல், எல்லா இடத்தையும் 10 இன்ச்சு 20 இன்ச்சுக்கெல்லாம் அப்படியே அடிச்சு 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 தொலை போட்டுங்கெல்லாம் இறக்கி, வீட்டில் இருக்கிற இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும்ட்டு, டெர்மைட்ஸ் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கரையான் வரக்கூடாது, அதை வரக்கூடாது, எல்லாம் பண்ணுறோம்ல. அந்த மாதிரி ஆக்சுவலாக உள்ளே வந்து எதுக்கு இவ்வளோ தாட்ஸு, ஏன் இவ்வளோ பேர் உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருப்போமா? இதெல்லாம் தான் அடிப்படை, இதெல்லாம் தான் ஞாபகங்கள் இருக்கிறதுனால தான் அதெல்லாம் வருது, புரியுதா? அடுத்தது போயிடலாமா? மனித பிறவி எப்போது கிடைக்கிறது? ஒரு செல் அமீபா முதல் அகந்தை புத்தி மனம் கொண்ட மனிதனாக பிறப்பதற்குள் கோடிக்கணக்கில் ஒரு ஜீவன் பிறப்புகளை எடுக்கின்றது. என்ன எல்லா எக்ஸ்பீரியன்சஸ் போறோம் போறோன்ற அளவுக்கு. ஆனால் அங்கெல்லாம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்லைடு பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி ஸ்லைடு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாரி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம இருந்துட்டு வந்திருக்கோம். தண்ணி கூட நம்மளோட ஒரு பிறப்புங்க, ஆகாசம் கூட நம்மளோட பிறப்புங்க, கல்லாக கூட இருப்பாங்க, மரமாலாம் இருப்பாங்க, எல்லாம் மனம், எல்லாம் மனம். எல்லாம் மனம். இங்கே யாரும் நம்ம சந்திக்கிற யாரும் புதியவர்கள் இல்லை, பிறக்கிற குழந்தை கூட புதுசு கிடையாது, எல்லாம் ஓல்டு 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 பாஸ்ட்.
ஏன்னா இது வந்து ஒரு பயோஸ்பியர். இது பிரபஞ்சம் வந்து ஒரு மெக்கானிக்கல்லாம் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுனுடைய அதுதான் மகா சந்நிதி, பரம்பொருள் சந்நிதி, தேஜோமயமான பரம்பொருள் சந்நிதி. அது அது ஆழ்ந்த உறக்கத்தில் மனிதனுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கிறது தான் இந்த ஞானம். அப்படி தொடங்கிக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் இது கிடைக்க போகிறதில்ல, எங்கே இந்த பூமியில் எங்கேயுமே கிடைக்காது இந்த சயின்ஸ். நானை பற்றிய சயின்ஸு எவனுமே பேச பண்ண, நானை பற்றி அவன் பேசினான்னா அவன் ஆசிரமம் க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா பிறவிகள்லையும் நம்ம இருந்துட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே எல்லாத்துலேயும் ப்ரமோஷன் தான். ஒரு செல்லாக வந்த உடனே அடுத்தது தாவரமாக வரணும் வேறங்க. அதுதான் பாடியிருக்கார் அவர், புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்ல சுரராய் தேவராய் முனிவராய் செல்லா நின்ற தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு அவர் ஞானம் அடைஞ்சதை ஏதோ ஒரு தருணமா சொல்றார். இப்ப நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உணர்ந்துகிட்டு இருக்கீங்க, உங்க மனத்தை தாண்டி அது போய் வந்து நேரடியா வந்து உங்களுடைய அறிவுக்கே போறது, அது கண்டிப்பா உங்களுக்கு உதவும். புரியுதா? நீங்க தியானம் நீங்க சும்மா இரு சொல்லற பண்ணும் போதெல்லாம் உங்க கூட நிற்கும், 24/7 கூட இருக்கும். இதுக்கு மேலே வந்து நல்ல பிறவி தான். புரியுதா? பிறவி இருந்தால் நல்ல பிறவி, பிறவியே இல்லாமல் போக வேண்டியது தான் நம்மளை நம்மளே பண்ண வேண்டியது. அது நம்ம சிரத்தை. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்துருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. ஏன்னா திருப்பி இது என்ன, இது மோசமான பிரபஞ்சம் தானே. இங்கே வந்து என்னத்தான் பண்ண போகிறோம், திருப்பி திருப்பி இதே பேச்சை பேசிக்கிட்டு இதையே கேட்டுக்கிட்டு? அது கிடையாது. மனித பிறவி எப்போது கிடைக்கின்றது? ஒரு செல் அமீபா முதல் அகந்தை புத்தி மனம் கொண்ட மனிதனாக பிறப்பதற்குள் கோடிக்கணக்கில் ஒரு ஜீவன் பிறப்புகள் எடுக்கின்றது. இங்க பாத்தீங்கன்னா நடுவுல வந்து மனுஷனை போட்டிருக்கு. அவன் யாரு? அகந்தையே. அகந்தைன்னா என்ன? நான் இருக்கிற ஒரு பாவங்க. அந்த நான்ன்ற பாவம் என்ன பண்ணுதுன்னா, ஏற்கனவே நான் சொன்னேன்ல, உணர்ச்சி மயமான பிரபஞ்சத்தில் நாமும் இந்த மனித உயிராக மனித தேகமாகவும் மனித மனமாகவும் அப்படி பிறவி எடுத்துடும். அதனால் உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும், அது நம்மளுடைய இருப்புணர்ச்சி இருந்துக்கிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணோம், வெறும் இருப்புணர்ச்சியாக இருக்க விடாமல் என்ன பண்ணோம், அகந்த என்ன பண்ணோம், நேரடியாக மனத்தை கூப்பிடும். மனத்தை மைண்டு சென்சஸ் கண்ட்ரோல்டு பை ஈகோ, இது இன்டெலக்ட் ஆல்சோ கண்ட்ரோல்டு பை ஈகோ. அகந்தையின் ஆதிக்கத்தின் கீழ் புத்தி மனமும் புலன்களும் அகந்தையின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ளன. என்ன பண்ணுவது, நேரடியாக அகந்தை வந்து மனத்தில் இந்த உணர்ச்சிகளை புத்தியில் இருக்கிற உணர்ச்சிகளை அகந்தையில் இருக்கிற எண்ண ஓட்டங்களாக மாற்றி புலன்களை ஏவி வெளில துரத்திக்கிட்டே இருக்கும். நீ போய் அங்கே போய் அதை பாரு, நீங்கள் இது போய் இது பண்ணு, நீ இதை கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் புத்திக்கு கொண்டு வந்துக்கும், புத்தியை இது கோல் வச்சுக்கிட்டே இருக்கும். மொத்தத்தில் இது வந்து விழிப்பு நிலை பூரா இதுதான் நிரம்பி இருக்கு. இதுதான் பிரபஞ்சமாக இருக்கு. பிரபஞ்சம்னு ஒன்றும் தனியாக கிடையாது. ஆக்சுவலாக பிரபஞ்சத்தில் இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. இதெல்லாம் இவனுடைய இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து பேசிகிட்டே இருக்கானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.5-2 வயசுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடும் இல்லை, பேச ஆரம்பிச்சோன்னு தனக்கு தானே உளறிக்கிட்டே இருக்கும் இல்லை குழந்தை. குழலினது யாழினது என்பர் தம் மழலை சொல் தம் குழந்தையின் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு ஒரு இது திருக்குறளே இருக்கு. மழலை சொல் கேளாதவர், மழலை சொல்ல இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், அப்புறம் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சதுதான் இருக்கு உங்களுக்கு, கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து என்ன பண்ணும், வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்குது. அது என்ன, 1000 ஆண்டுகளாக இது சேமித்த வார்த்தைகள் இந்த அகந்தைக்குள்ள இருக்கு. அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் ஃபைலு ஃபோல்டர்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குது. பிறவிக்கோசரம் எல்லாரும் க்யூவில் நிற்கிறாங்க, அங்கங்கே நிற்கிறாங்க பெருமா, அங்கங்கே எல்லா இனத்துலேயும் எல்லா உயிரினங்களில் புல்லு பூண்டுலேருந்து எல்லாம் நிற்குது. உணர்ச்சிக்குள்ள ஒரு இது சேர்ந்ததுன்னா உடனே பிறவி வந்துடும். அதுதான். ஸோ அதை வந்து அது எப்படி, இதெல்லாம் ஊடகம், புத்தி வந்து அதனுடைய ஊடகம், மனமும் அதனுடைய ஊடகம். மனம் வந்து என்ன, வேர்டு இதில் டிக்ஷனரி, அது பொறுமா
ஃபுல்லாக டிக்ஷனரி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கும். உடனே அந்த டிக்ஷனரியில் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்ததுன்னா புலன்களை உடனே அதை போய் பாரு, அந்த புத்தகத்தை பாரு, கூகுளில் பாரு, இதை பாரு, அதை பாரு, டக்கு 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 எல்லாம் சாஃப்ட்வேர் பூரா, இந்த சாஃப்ட்வேர் பூரா சேர்ந்தது பேர் தான் உள்ளுன்னு பேர். இதை நம்ம என்ன பண்ணிட்டாங்க, அற்புதமாக சொல்கிறாங்க, உள்ளே கடை எல்லாம் குப்பை சமாச்சாரம், ஒன்றும் கிடையாது. அப்புறம் போகிற விதம் என்ன நம்ம சொல்கிறோம், ஈஸியாக இருக்குது, ஒன்றும் கிடையாது. என்ன வந்ததுன்னா பேச்ச ஃபுல்லாக ஃபார்ம் கூட பண்ணாதீங்க. அதான் சொல்லுவாங்க, ஞானியும் சின்ன குழந்தையும் ஒரே மாதிரியா. ஏன்னா சின்ன குழந்தைக்கு வந்து வார்த்தை சேரலை, அவர் வார்த்தை சேர்க்க மாட்டார். புரியுதா? புத்தி அசிட்டு இவன் ஏன் இந்த பக்கம் ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கான், நம்மளே பார்த்துட்டுருக்கான், அப்படின்லாம் இடம் போட்டுருக்க மாட்டார். ஏவன் நின்றா என்ன, ஏவன் போனா என்ன, எங்கிட்ட பார்க்குற ஒன்றும் இல்லை, அவகிட்ட நிற்கிற ஒன்றும் இல்லை, அதுதானே ஞானம். புரியுதா? பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமே இல்லை, பிரபஞ்சத்துக்குள்ளே இந்த உடம்பும் இருக்குது, ஸோ இவனுக்குள்ளேயும் இவனும் இல்லை, அதனால் நான் எதுக்கு பேசுவானே அப்படின்னு ஒப்பீனியனாக பண்ண மாட்டான். ஆனால் குழந்தைக்கு பேச தெரியாது, பேச்சு வரலை. ஞானி மாதிரியே இருக்கும் அது, ஞானி குழந்தை மாதிரி இருப்பார், ஆனால் குழந்தை ஞானி கிடையாது. குழந்தை வந்து உணர்ச்சி மயம், பேச ஆரம்பிச்சதுன்னா உலகம் தாங்காது, ரொம்ப அப்படி இருக்கு. இதுதான் இங்கே தான் வந்து ஹியூமன் பர்த் இப்படி தான் வருது. எதனால் வருது? எல்லாம் பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் டான்குள்ள எல்லா எல்லாரும் வெயிட்டிங். அவர் கீழே இவங்கெல்லாம் வேலைக்காரங்க, இவங்க ஜென்மாந்தரங்கள்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. புத்தி வந்து எப்போ பார் நாட்டத்தை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அவர் ஆணையே போட வேண்டாம், எதுக்கும் இதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி வைப்போம், எதுக்கும் இதெல்லாம் எடுத்து வைப்போம், அவருக்கு உதவும் உதவோன்னுட்டே எடுத்து வைப்போம். புரியுதா? அவர் பொத்தேல்னு விட்டுட்டு போயிடுவார், தூக்கத்தில் பொத்தேல்னு விட்டு போயிடுவார், இறப்புலையும் விட்டுட்டு போயிடுவார், உடம்ப தேகத்தை அப்படியே போட்டு போயிடுவார், உலகத்தையும் போட்டு போயிடுவார். எங்கேயாவது எதானு வந்து ஒரு ஒரு அதனுடைய இப்போக்கு எதானு மாறிச்சா பாருங்க, இந்த மனித சமுதாயத்தில் எதனால் பண்ண முடியும், கண்டே பிடிக்க முடியல, இவங்களால் உயிரியே கண்டுபிடிக்க முடியல எங்கேருந்து வருதுன்ட்டு. ஆனால் ஆன்மீகம் வந்து மெய்ஞானம் வந்து எடுத்த எடுப்புலேயே அங்கேருந்து தான் டீலிங்கே ஆரம்பம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உயிரை தான், உயிர் எங்கே எண்ணமயமாக இருக்கு. ஃபஸ்ட்டு பேச்சை நிறுத்து. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் பிறந்தவர்களே இல்லாத அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்படின்னா என்ன, மரணம்ன்றது பேச்சுக்கு நடக்கிறது, நான்னுடைய உணர்ச்சிகள் பேச்சுக்களாக மாறின ஃபைல் வந்து அனுபவங்களுக்கு வந்து ஏங்கி இந்த உடம்பை வந்து பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் அனுபவித்து தெரிஞ்சுக்கணும், வெறும் என்னுடைய சத்சங்கம் போகாது, நீங்கள் வந்து அனுபவிக்கணும். நீங்கள் உள்ள நுணுக்கமாக பார்த்து 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 வாழ்ந்தீங்கன்னா அப்போது இங்கேயே சூப்பராக வாழலாம். இங்கேயே வந்து எந்த பால் யார் போட்டாலும் பிடிக்காமல் கேட்ச் பிடிக்காமல், புரியுதா, எந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயோ மெர்ஜ் ஆகாம வளையே வரலாம். உலகத்தில் இருப்போம், ஆனால் உலகமாக இருக்க மாட்டோம். புரியுதா? உலகத்தில் இரு, ஆனால் உலகமாயிராதே. சரியா? அடுத்தது. எதுதான் இங்கு ஒருவனது உண்மை நிலை கடைசி, விச் இஸ் ஒன்ஸ் ட்ரூ எக்ஸிஸ்டன்ஸ், இதுதான்ப்பா கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி இது. அதுக்கு பாருங்க, அது என்ற எல்லையற்ற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே தான் எனும் ஒரே பொருள். அது, நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அதாவது உணர்ந்த ஞானி சொல்ற வார்த்தை அது, நான் அந்த உள்கடந்த பரம்பொருளாய் இருக்கிறேன், கடவுளாய் இருக்கிறேன் அப்படின்னு உள்கடந்த பிறகு சொல்ற. நீ அதுவாக இருக்கிறாய், அதுவும் வந்து வேத வாக்கியம். நீ அதுவாக என்ன, ஆழ்ந்த வரக்கத்துல இருக்கிற பெரிய இருப்பு, அங்க வந்து நீங்க பிறந்தவர்களே இல்லை, இருக்கீங்க. இப்போ அப்படின்னா ஃபுல்லாக உடம்பு உடம்பு ஜட ஜட உணர்ச்சிகள் அதாவது உணர்ச்சியை ஜடமாக ஆக்கிறதே வந்து எண்ணம் அதுக்கு மேலே போடுற பேச்சுக்கள். அந்த பேச்சுக்கள் மாத்திரம் இருந்ததுன்னா இங்கேயே சுகம், இப்போவே சுகம். நாம் எல்லாம் ஒரிஜினலாக இதுதான், அது என்ற எல்லையற்ற பேரிருப்பு பேரறிவு பேருணர்வே தானனும் ஒரே பொருள்.
இங்கே ஆண் கிடையாது, பெண் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாதுன்னா எல்லாம் கிடையாது இல்லையா? அகந்த மாத்திரம் இருக்கா? அதுக்கு அறியாமல் தான் இருக்கா? ஸோ ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லை, ஆனால் அது இருக்குது. அதுதான் நம்மளுடைய சுரூப யதார்த்த சகஜ நிலை. எங்கே இருக்குது? அந்த வர்க்கத்தில் இருக்குது. அதை அப்படியே இங்கே கொண்டு வரணும். என்ன பண்ணணும் நீங்கள்? சும்மா இது சொல்லறவ வந்து 24/7 பண்ணணும். படுத்துட்டீங்கன்னா கூட அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். வெறும் உணர்ச்சி இருக்கும், நல்லா தூக்கம் வரும், ஃபஸ்ட் கிளாஸாக தூக்கம் வரும். எண்ணங்கள் அற்று போச்சுன்னா சூப்பர் தூக்கங்க. 5 நிமிஷம் தூங்கிக்கலாம், 5 மணி நேரம் கூட தூங்கிக்கலாம். எல்லாம் உங்கள் வில்லில் இருக்கும். டக்குன்னு 5 நிமிஷம் தூக்கத்தில் எவ்வளோ ரெஸ்ட் கிடைக்குமோ அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பிஸி, வேலை நிறையா இருக்குன்னா கூட அப்போ கூட நேக் தெரிஞ்சு போச்சுன்னா 5 நிமிஷம் என்ன எண்ணெய் தாப் பண்ணிவிட்டு பேசாமல் உட்காந்துட்டு. இன்றைக்கி நான் 3:30 சத்சங்கத்துக்கு கிட்டத்தட்ட 3:15 சாப்பிட்டு முடிச்சோமா? 3:15 3:20 3:15 சாப்பிட்டு முடித்தோம். 10-15 நிமிஷம் தான் கேப் இருந்தது. 10 நிமிஷம் வெறுமை போய் உட்காந்துருந்தேன், அப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்கள் எதிர்க்க தானே நான் போனேன், சாப்பிட்டு தான் போகிறோம், இப்போ தான் போகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெறுமை உட்காந்துருந்தேன். வெறுமை உட்காந்துன்னா என்ன? நான் அதே தான் சும்மா இருதான் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்? எண்ணம் கிடையாது. எவனோ இருந்தால் அவன் இருந்தால் இருக்கட்டும், இல்லாட்டி போட்டும். ரிஸ்ட்டை கூட எதிர்பார்க்கக்கூடாது, புரியுதா? அப்போ மாஸ்டர் ஆகிடுவீங்க நீங்கள். இங்கே வந்து இலக்கு இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, மோட்டிவ் இல்லாமல் அத்தா அடையணும், இத்தா அடையணும், அந்த டெக்னிக்கை கற்றுக்கணும், இந்த டெக்னிக்கை கற்றுக்கணும், இதெல்லாம் கூறுகிறீங்க. எதையும் பண்ணாமல் நீங்கள் மாட்டுக்கு வந்து எண்ணத்தை மொத்தம் கட் பண்ணிவிட்டு என்னவோ சாப்பிட்ட உணர்ச்சி பேசாமல் இருப்போம். 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஏதோ உடனே சத்சங்கம் எடுத்துகிட்ருக்கேன், 4 மணி நேரமா 5 மணி நேரமா. அதுக்கு முன்னாடியும் இந்த ஸ்லைட்ஸில் கூர்மையாக உட்காந்து அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 40 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு போனேன். காத்தாலேருந்து பண்ணிட்டுருக்கேன் இதை, ரிஃபைன்மெண்ட்டை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக இது பண்ணியிருக்கேன். எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது தான் இப்படி எண்ணங்களை கட் பண்ணிட்டு வெறும உட்காந்துருக்கு. சூக்ஷமம் இது தான், ஆனால் நம்பிக்கை வராது. இன்னும் அகந்தையும் புத்தியும் மனமும் எங்கெங்கேயோ போயிட்டு நிறைய உள்ள டிராஃபிக் சேர்த்து வச்சுருக்கு இல்லையா, அதனால் வராது. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா கட்டாயம் சித்திக்கும், சரியா? இதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் என்ன? ஒன்றே ஒன்று தான், ஒருமை தான் ஆழ்ந்த உறக்கம். இதையும் சொல்ல மாட்டாங்க உலகத்தில், யாரும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கம் சொல்லிட்டீங்க, நான் இதுக்குங்க உங்கள் இடத்துக்கு வரணும். அங்கே வதுக்கு வந்து என்ன இப்போ பாரு, கப்பம் கட்டுற மாதிரி 30,000 40,000 குண்டலி நின்றீங்க, ஓளின்றீங்க, அதுன்றீங்க, இதுன்றீங்க, என்னத்துக்கு இதெல்லாம்? ஆழ்ந்த உறக்கம் தானே, சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க உணரலை. ஒருமை தான் நம்மளுடைய நிலை, சகஜ நிலை. எல்லாத்தினுடைய பிரபஞ்சம், பிரபஞ்சம்னு ஒன்றும் இல்லவே இல்லை, அது பொய். அதான் சொன்னேன்ல, மனம்தான் பிரபஞ்சமாக இருக்கு. மனத்தை இங்கே எடுத்துட்டீங்கன்னா பிரபஞ்சமே இல்லை. விநாயகர் என்ன பண்ணார்? முருகன் தான் மயில் எடுத்துக்கிட்டு 3 உலகத்தையும் சுற்றிட்டு வரணும்னு போனார். விநாயகர் என்ன பண்ணார்? அங்கேயே பக்கத்திலேயே 3 சுற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 நிலைகளை பார்த்துட்டான்னு அர்த்தம். அப்பா அம்மா மூலமாக பிரம்மாண்டமாக இது உயிர் இங்கேருந்து வருது, எல்லாம் எங்கேருந்து வருதுன்னு கம்ப்ளீட் சயின்ஸாக பார்த்துட்டாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு அர்த்தம், சரியா? உடனே ஞான பழம் கிடைச்சிருச்சு, சரிங்களா? ஒருவன் தன்னை உணர்வது எப்படி? How does one realize the self? இதுக்கு தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தன்னை உணர்ந்த மெய்ஞானியின் அருளாசியினால் ஒருவனது உள் கண் திறக்கப்பட்டு அனைத்து வாசனைகளும் அழிக்கப்பட்டு தன்னுடைய சொரூபம், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு என்று முழுமையாக தன்னை உணர்கிறான். கண்டிப்பாக குரு வேணும். எப்படி சொல்கிறேன்னா, சாதாரண எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? என்ன வேணும்? கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி தான் வந்து குரு. உங்களுடைய உண்மையான முகத்தை காமிக்கணுன்னா, இப்போ பொய் முகத்தை தான் இவ்வளோ நேரம் காமிச்சுருந்தேன். பொய் முகம் பிரபஞ்சமாகவும் இருக்குது, நான்களாகவும் இருக்குது, கதாபாத்திரங்களாகவும் இருக்குது, மனமாகவும் இருக்குது, புத்தியாகவும் இருக்குது. அதையும் காமிச்சு இங்கெல்லாம் அழுக்கு இருக்கு,
அப்படின்னு உங்கள் முகத்தில் இருக்கிற அழுக்கு மாதிரி மனம் அழுக்காக இருக்குது, புத்தி அழுக்காக இருக்குது, அகந்தை மயமாக இருக்கிறதுனால வருதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நீ ஒன்றுத்த ஆன்ம பொருளாக இருக்கிற நீ இதிலெல்லாம் போய் ஆன்ம பொருளாக நினச்சி உன்னை நீ சீரழிச்சுட்ட அப்படின்னு பொய்களை எல்லாம் எடுத்துட்டு இப்போ பார், உன் முகத்தை நிர்மலமாக இருக்குது, ஆன்மாவாகவே நீ இருக்கப்பார் அப்படின்னு உங்களை வந்து உணர்வு வெளிக்கு அழைத்து செல்கிறார் அவர். உனக்குன்னு தனி நான் கிடையாது, ஆனால் பூரணமாக ஒன்று இருக்குது, அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. அங்கே தான் நம்ம எல்லோரும் போகிறோம், அங்கேருந்து வரோம், அப்புறம் திருப்பி இறப்பில் இது நடக்கிறது. பட் இந்த மாதிரி கிடையாது, இறப்பில் கூட மனம் இருக்குது, கனவு மாதிரி. ஸோ இங்கே எங்கேயுமே போகிறது கிடையாது. ஆனால் விசாரித்து ஒரு குரு சந்நிதியை நாடினால், தன்னை உணர்ந்த மெய்ஞானியின் அருளாசியினால் தான் ஒருவனது உள்கண் திறக்கப்படும். அதுதான் முதல்ல டைட்டில் என்ன கொடுத்தோம், தியானிப்பவனும் அவனது தியானம் குறித்த ரகசியங்களும் அப்படின்னு கொடுத்தோம். இப்போ நீங்கள் தியானம் பண்ண போறீங்க, என்ன தியானம் பண்ண போறீங்க, ஆளே இல்லைன்றத தியானம் பண்ண போறீங்க, புரியுதா? அது பேர் தியானம், ஆனால் என்னது அது? தியானம், தியானிப்பவன் இல்லை. தியானிப்பவனுக்கு இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, வார்த்தையா என்னமோ கொடுக்குறாங்க. எதையுமே பிடிக்கக்கூடாது. நானே இல்லாத இடத்துல நீ எப்படிப்பா ஒரு ஐடியாவை நான் எடுத்து உள்ள வச்சுப்பேன். ஸோ உங்களுக்குள்ள எந்த ஏற்கனவே பண்ண பயிற்சி முறைகள் எது வந்தாலும் எல்லாத்தையும் விலக்கிட்டு வெறுமனே எண்ணத்தை உற்பத்தி ஆகாம வெறும் உணர்ச்சி மயமா இப்போ ஒரு இது பண்ண போறீங்க. பண்றீங்களா? எல்லாரும் பண்ண ஆரம்பிங்க. எண்ணத்தை நிறுத்திடுங்க.